அனைத்து நல்லுணர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இரண்டாயிரத்தி இருபது அதாவது புதிய கல்விக் கொள்கை இதில் என்னென்னா ஆல்ரெடி இருந்த டென் ப்ளஸ் டூ அதை மாற்றிட்டு இனிமேட்டு ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க இனிமேட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி செப்ரேட்டாக இருக்காது அதனால் என்னென்னா மியூசிக் அல்லது ஆர்ட்ஸ் அதோட நம்ம சயின்ஸ் சேர்ந்து எடுத்துக்கலாம் எம்ஃபில் ஒன்றுங்கிறத எடுக்க போகிறாங்க என்னென்னா எல்லா டிகிரியும் நாலு நாலு வருஷம் பண்ண போகிறாங்க பிஎட் உட்பட அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிஸ் டைப் ஒன் ரிசர்ச் யூனிவர்சிட்டி டைப் டூ டீச்சிங் யூனிவர்சிட்டி டைப் த்ரீ காலேஜஸ் அப்படி வந்து மாறப்போகுது இன்னொன்று நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் ரெக்ககனைஷன் பண்ணுறதுக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்த போகுது அது வந்து என்ன ரிசர்ச் வந்து மெயினாக இருப்போம்னா கிளைமேட் சேஞ்சு பாப்புலேஷன் டைனமிக் பயோடெக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெஷின் லேர்னிங் அண்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் வரப்போகுது அடுத்து அக்ரிகல்ச்சர் ஸ்டடீஸ் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் கீழே கொண்டு வர போகிறாங்க அது என்னென்னா ஆயுர்வேதா யோகா அண்ட் நேச்சுரோபதி யுனானி சித்தா ஹோமியோபதி இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்க போகுது ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஏற்படுத்த போகிறாங்க இனிமேட்டு யூஜிசி ஏஐசிடிஇ தனித்தனியாக இருக்காது அது ரெண்டும் சேர்க்கப்பட போகுது இனிமேட்டு நேஷ்னல் எஜு ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து எல்லா ஹையர் அண்ட் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனை வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி பிஎஸ்எஸ்பி அது வந்து எஜுகேஷனுக்கான ஸ்டாண்டர்டாக வந்து அவங்க தீர்மானிக்க போகிறாங்க ராஷ்ட்ரிய சிக்ஷா ஆயோக் அல்லது நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷன் வந்து ப்ரைம் மினிஸ்டரால் வந்து ஃபார்ம் பண்ணப்பட போகுது இனிமேட் வந்து எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ஸ்காலர்ஷிப் பேஸ்ட் இன்க்ரிமெண்ட் க்ளீன் வாட்டர் டாய்லெட் ஃபெசிலிட்டி சேஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க என்னன்னா எம்ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதுமேட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்த போகுது முக்கியமாக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதனால் நல்லது கெட்டதான் ஆராயப்படாமல் இதில் இருக்கக்கூடிய எல்லாம் இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா இதெல்லாமே விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ இனிமேல் டென் ப்ளஸ் டூ இருக்காதா அப்போ நியூ ஸ்கூல் வேணும்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அந்த அஞ்சு ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபைவ் சொன்ன இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா ப்ரிகேஜி எல்ஜி இந்த மாதிரி இதுவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி பிரித்துவாங்க இனிமேட்டு அப் டு ப்ரீ ஸ்கூல் வந்து அந்த ஃபைவும் சிக்ஸ் டு எயிட் மிடில் ஸ்கூலும் எயிட் டு லெவன் ஹை ஸ்கூலும் டுவெலில் அன்வர்ட்ஸ் வந்து கிராஜுவேஷன் இருக்கும் எந்த டிகிரி இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாலு வருஷமாக இருக்க போகுது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒகேஷனல் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் போது எயித்துலேருந்து லெவன்த் வரைக்கும் எயித்துலேருந்து லெவன்த்துலேயே வந்து பிள்ளைகள் வந்து அவங்களுக்கான இதை தேர்ந்தெடுத்துக்கலாம் எல்லா ஹையர் எஜுகேஷனும் வந்து ஒரே அத்தாரிட்டிக்கில் கொண்டு வர போகிறாங்க இதுதான் இதோடைய ஒரே ஒன்று இனிமேட்டு யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் ப்ரைவேட் ஓப்பன் டீம்டு யோகேஷனல் இது எல்லாத்துக்குமே சேம் கிரேடிங் சேம் ரூல்ஸ் அதே மாதிரி பசங்களுக்கு தான் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கும் இதே தான் நியூ டீச்சர் ட்ரைனிங் போர்டு வந்து இனிமேட்டு ஏற்படுத்தப்படும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து த தனித்தனியாக அவங்களுக்கு திறமை தகுந்த மாதிரி ட்ரைனிங் ஏற்படுத்தப்படும் இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு இன்னொரு முக்கியம் என்னென்னா அவங்களுடைய ஹோம் டவுன் பேஸ்டு ஜாப்ஸ் ஏற்படுத்தப்படும் இப்போது ஒரு ஒரு நாமக்கல்லில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து நாமக்கல்லையே அவருக்கு வந்து ஸ்கூலில் வேலை வாய்ப்பு சேலத்தில் இருக்காங்கன்னா சேலத்தில் இருக்கவங்களுக்கு அதனுடைய வேலை வாய்ப்பு நியூ பேசிக் லேர்னிங் ப்ரோக்ராம் இது வந்து கவர்மெண்ட்டால் இது பண்ணப்பட்டு பேரண்ட்ஸ்க்கும் சொல்லித்தர போகிறாங்க எப்படி பசங்களுக்கு வந்து வீட்டில் சொல்லித்தருது த்ரீ இயர்ஸ் அப் டு அந்த த்ரீ டூ அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டிலையே எப்படி சொல்லித்தருன்னு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் எக்ஸாமும் இனிமேட்டு என்னென்னா செமஸ்டர் வைஸாக இருக்க போது ட்வைஸ் செய்ய அதாவது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை இனிமேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோர் ஃபோக்கஸ் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாகவும் நாலேஜ் பேஸ்டும் இருக்க போது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு அம்சம் கொடுத்துருக்காங்க எந்த கிராஜுவேஷ் கோர்ஸ் இருந்தாலும் ஒன் இயர்ல கம்ப்ளீட் பண்ணும் ஓ அவன் அதில் உள்ள பேசிக் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அவன் நினச்சான்னா வெளியில் வந்துட்டு திரும்ப இன்னொரு சர்டிஃபிகேட் அந்த ஒரு வருஷக்கான சர்டிஃபிகேட் வந்து திரும்ப அவனால் எப்போ வருதோ திரும்ப உள்ளே போய் படிக்கலாம் அந்த மாதிரி பிரேக் ஆஃப் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லா கிராஜுவேஷன் கோர்ஸு யூனிவர்சிட்டி இதெல்லாமே சிங்கிள் அத்தாரிட்டிக்கில் இருக்கும் அந்த சிங்கிள் அத்தாரிட்டி தான் இதுக்கான கொள்கை எல்லாத்தையும் தீர்மானிப்பார் அதுக்கான எல்லா இதுவும் அவர் தான் வடிவமைப்பார் ஸோ இதுதான் வந்து புதிய கல்விக் கொள்கை நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இது வந்து இந்த நீங்கள் டிஸ்பிளேவில் அந்த ஒவ்வொரு ஸ்லைட்லையும் பார்த்துருக்கலாம் இதில் வந்து ஆரோக்கியமான விவாதங்கள் வரவேற்க படிக்கிறது இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ஸோ இதனால் கூட சாதக பாதங்கள விஷயங்களை அடுத்த பதிவில் விவாதிப்போம் நன்றி வணக்கம்